ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேடோ பிளாக் பியூட்டி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி சொல்லி. ஸோ கொஞ்சம் பிஸி, அதனால் வந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ அதனால் தான் ஒரு புது அண்ட் ஒரு சூப்பரான வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளாக் தான், ட்ராவல் ப்ளாக். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை போயிருந்தோம், அதனால் சென்னையில் மெரினா பீச்சில் ஒரு நாள், ஓகேங்களா? ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பீச்சுக்கு போயிட்டு நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், என்னென்ன சாப்பிட்டேன், அப்புறம் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஸ்டில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேஃபியர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வழியாக தான் நாங்கள் போனோம். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பிரிட்ஜில் நான் போகிறேன், ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச் கிட்டே வந்துட்டோம். ஸோ அங்கே இந்த ஃபவுண்டன் பார்த்தேன், ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சுக்குள்ளார போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அண்ட் எங்கள் அம்மாவை நடக்க முடியாமல் அப்படியே நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இட்ஸ் ரியல் வெரி கிரேட், அம்மா அவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு மனசு பார்க்கும்போது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பீச்சுக்கு போகிறேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன், பட் நான் குளிக்கலாம் செய்யலை, பட் சும்மா கால் மட்டும் நினச்சிக்கிட்டேன். அதுவே ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசில் போனது பீச்சுக்கு, ஆஃப்டர் தட் நான் இப்போ தான் மெரினா பீச் வந்திருக்கேன். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே நம்ம சுந்தரிக்கா கடைக்கு வந்துட்டு ஸோ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே மீன் குழம்பு எறாலாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் இருந்த அந்த 4 டேஸுமே நல்ல மழைங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளைமேட் வைஸாகவும். ஸோ ரொம்ப ஹாட் கிடையாது. ஸோ என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.